ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ரேமாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். இதில் ஒரு மனுஷன் வந்து ஒரு குயில்கிட்ட போயிட்டு சொல்கிறான், நீ மட்டும் கருப்பா இல்லைன்னா எவ்வளோ அழகாக இருப்ப அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது கடலில் போயிட்டு சொல்கிறான், நீ மட்டும் உப்பா இல்லைன்னா எவ்வளோ அழகாக இருப்ப அப்படின்னு கடல்கிட்ட சொல்கிறான். அடுத்து ஒரு ரோஜா செடிகிட்ட போயிட்டு சொல்கிறான், உன்ட்ட மட்டும் முட்கள் இல்லைன்னா நீ எவ்வளோ அழகாக இருப்ப அப்படின்னு சொன்னானான். உடனே அது மூன்று ஒன்று ஒன்றா ஒரே குரல்ல கேட்டுச்சான், ஏ மானிடா, உன்னிடம் மட்டும் பிறரின் குறை கண்டுபிடிக்கும் பழக்கம் இல்லைன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சான். ஆம் நண்பர்களே, பிறரிடம் குறை காணா மனிதன் என்றுமே அழகுதான். இதைதான் வேதம் இவ்வாறாக சொல்கிறது. மத்தேயு 7:3-4, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி என்று ஒரு கேள்வி தொனியில நம்மை பார்த்து கேட்கிறது. இவ்வாறாகவும் வேதம் சொல்கிறது, தன்னைத்தானே தானிக்கிறவன் நியாயத்திற்கப்படான் என்று சொல்கிறது. எனவே நாம் பிறர் குறை பார்ப்பதை தவிர்ப்போம், மறை சொல்படி வாழ்வோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.